ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ அண்ணன் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்காரி குரோகபுத்திரம் தீசமாதிகுணானவம் ஸ்ரீனிவாசகுரும் வந்தே வேதாந்த துவயசாரதம். தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி. இன்று மார்கழி மாதம் முதல் நாள். இன்றைக்கு பாசுரம் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால். இதற்கு முன்னாடி வருடங்களெல்லாம் நாம் இந்த திருப்பாவையினுடைய ஒவ்வொரு பாசுரத்துக்கும் வியாக்கியானங்கள் அரும்பதங்கள் இப்படி பலவிதமாக அனுபவித்தோம். இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையை ஆறாயிரப்படின்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்தது. அதில் உள்ள அமுத திவிளையான வார்த்தைகளை அதை எடுத்து அந்த வார்த்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட பாசுரங்களை விரித்து அதை அனுபவிக்கிறதா எம்பெருமானுடைய திருவள்ளம் பத்திரம். அந்த வகையில் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளாள். இதில் நன்னாளாள்ங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாசுரத்தை திருஷ்டாந்தத்தில் காட்டுற. ஏன்னா நன்னாளாள்ங்கிற போது இந்த மார்கழி மாதங்கிறது வந்து தேவமானத்தில் அது அந்த பிரம்ம முகூர்த்தங்கிற மாதிரி குறிக்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு வருடங்கிறது அவளுக்கு ஒரு நாள். இப்போ அது பிரம்ம முகூர்த்தம். அடுத்து பெருமாள் பரமபதத்துலேருந்து வரப்போகிறா சேவிக்க பரமபதம் போய் சேவிக்க போகிறோம் அந்த மாதிரி பரம் இதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த இதில் நன்னாள்ங்கிறதுல வந்து அவள் அங்கே திருஷ்டாந்தம் சொல்கிறான். கிருஷ்ணனோடு கிட்ட ஒட்டாதவர்கள் கிருஷ்ணனோடே சேருகைக்கு பிரமாணம் பண்ணி கொடுக்கும் நான். என்னென்னா கிருஷ்ணனோட சேர விடாமல் அங்கே ஆய்ப்பாடியில் உள்ள பெரியவர்கள் செய்தார்கள் இல்லையா, அவர்களே இன்றைக்கி மழை வேண்டி நோன்பிருக்க இவர்கள் கிருஷ்ணனோட சேருவதற்காக உள்ள பிரமாணத்தை பண்ணி கொடுக்குறான் சேர்ந்ததுக்குன்னு. இப்போ இது நன்னாள் அப்படிங்கிறதா ஆறுது. அப்படி சொல்லும் பொழுது அப்போ அவர்களுக்கு கண்ணனோட சேர ஒட்டாத நாள்களில் இருளிலே முகந்தெரியாமல் போய் கண்ணனை சேருவதாக அமைவார்கள். ஆனால் இப்போது பௌர்ணமி அதில் முகம் அப்படி நிலவு வெளிச்சம் வருது. அப்போ இதை எப்படின்னா அவள் சொல்கிற அந்த திருஷ்டாந்தங்களில் சொல்கிற நிலவாக இருந்தாலும் இந்த இருளெல்லாம் போயிடுது. அப்போ என்ன இருள், துன்பங்கிற இருள் போயிடுது, கவலை பாவங்கிற இருள் போயிடுது அப்படிங்கிறத ஒரு அந்த பாசுரம் பெரிய திருவந்தாதியில் ஒரு பாசுரம். யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் வல்வினையை காணும் மலையும் புகக்கடிவான் தானோர் இருளென்ன மாமேனி எம்மிரையார் தந்த அருளென்ன அருளென்னும் தண்டால் அடித்து அப்படிங்கிறார். யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம். பெருமாள் அனுபவிக்க நானும் என் நெஞ்சும் சேர்ந்து நன்னா இசைஞ்சிட்டோம். இப்போ வல்வினைகளை காணும் மலையும். அப்போ வல்வினைங்கிறது என்ன, செய்த பாவங்கள். அந்த வல்வினையை அதான் சஞ்சித கர்மா பிரார்த்த கர்மா அதெல்லாம் சொல்கிறோமே, அதையெல்லாம் காட்டுக்கு மலைக்கும் தண்டால் அடித்து துரத்திட்டோம். இப்போ இதில் ஆழ்வார் எப்படி பாவங்களை போக்கிக்க முடியும் சந்தேகம். அப்புறம் பாவ உண்ணிய என்ன உருவம் உள்ளதா, இது அது உருவமே அற்றது. அப்போ அதிருஷ்டம், திருஷ்டாந்தரத்துக்கு திருஷ்டத்துக்கு நம்ம பார்வைக்கு வராமல் இருக்கக்கூடியது. அப்போ அதை எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னா என்னென்னா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினார் அருள் என்னும் தண்டால். அவன் அனுகிரகம் பண்ணினதுனால அந்த இருள் போயிடுத்து. எப்படி, இவனே இருளென்ன மாமேனி எம்மிரையார். இவன் அந்த மாமேகம் காரிய மேகம் கார் மேகம் அதை போல மேனியை உடையவன். அவனுடைய அந்த அவனை சேவிக்கிற அந்த பொழுதே நம்ம தாபங்கள் எல்லாம் போயிடும். தாபங்கள்னால் சாதாரண தாகம் இந்த தீர்த்தம் வேணும் தாகங்கள் இல்லை, ஜென்மாந்திர பாவ எல்லாமே நமக்கு போகும். மனசு அப்படி குழிந்துடும், ஒருத்தரை பார்த்ததுமே உள்ள நிறைஞ்சிருது, என்ன காரணம்னு தெரியாது. ஒருத்தரை பார்த்தா பிடிச்சது பிடிக்காதுங்கிற மாதிரி பெருமாளை பார்த்த மாத்திரத்தில் உள்ளத்தில் நிறைஞ்சிருந்தோம். அப்படியே நிர்கேதுக கிருபா கடாட்சத்தால் வரான் வந்து நம்ம அவனுடைய அருளென்னும் தண்டால் அடித்து. அருளென்னும் தண்டால், அருளுங்கிற தண்டை வச்சு நம்முடைய பாவங்களெல்லாம் காட்டுக்கும் மலைக்கும் அப்படியே போக வச்சிட்டான்னா
நிர்கேதுகம் கிருபா கடாட்சத்தால் நிக்கிரகம் செய்தவன் அனுக்கிரகம் செய்கிறான். இப்போ அனுக்கிரகங்கிறது எம்பெருமானை நாம் சேவித்தல் ஆகும். இப்போ அதுக்கு தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத் திருதி கண்டாளே, தொல்லை இன்பத் திருதி கண்டாளேங்கிறது ரொம்ப அருச்சியமான வார்த்தை. யசோதா எம்பெருமான் கண்ணன் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் அவளுக்கு தெரியாமல் திருடி சாட்டுட்டான். சாட்டதும் முகத்தில் இங்கே இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு அப்புறம் அதை தொடச்சுட்டா மூஞ்சி எல்லா இடமும் இன்னும் நன்னா அப்பின்னு பழிச்சுன்னு, நான் தான்ப்பா எங்கள் அப்பா குதிர்க்குள்ளே இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆகிட்டு போடுது. நன்னா தெரிகிற மாதிரி வந்து நிற்கிறான். யசோதை பார்த்து என்னமோ அவனை அடிக்கிறதுக்காக கவலை ஓங்குறானாம். உடனே இவன் பயந்து போய் அழறானா, இப்படி ஒரு பாவனையாக அமைஞ்சுது. இப்போ அவன் அடித்தாளா இவன் அழுதானா அப்படிங்கிறதே ஒரு லீலையாகவே போயாச்சு. அப்போது அங்கே தேவகி சொல்கிற பெருமாள் திருமொழியில் இந்த இதை எடுத்துக்காட்டுற, தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத் திருதி கண்டாளே. அவள் தொல்லை இன்பத் திருதி கண்டாளேன்னா அந்த பரமபதத்தில் இருப்பையும் பரமபதம் அந்த எம்பெருமானையும் கண்டதா ஆச்சு. அவள் பரிச்சின்னனாக, பரிச்சின்னனா ஏதோ கட்டுப்பட்டு இருக்கிறவன், ஆனால் இவன் அப்பரிச்சினனாக இருக்கக்கூடியவன், கட்டுப்படாதவன். அவனையே அப்பரிச்சினனாக இருக்கக்கூடியவன் பரிச்சின்னனாக, கட்டுப்பட்டவனாக இவன் முன்னாடி கட்டுப்பட்டு உரலை கட்டுப்பட்டு நின்ன மாதிரி, கையை கட்டி நின்ன மாதிரி நிற்க வச்சுட்டானே அப்படின்னு ஒரு பாவத்தில் இதை அனுபவிக்கிறான். இப்போ அங்கே இது சொல்லுபடா, பரமபதத்தில் கும்பீடு கொண்டிருக்கும் இடம் பெருமாளை சேவிச்சுட்டுருப்பான். இங்கே தான் கும்பிட்டு இருக்கும் இடம், இவன் எல்லோரையும் அம்மா அடிச்சிடாதீங்கம்மா நான் வெண்ணெய் திருட்டேன் இதை அடிச்சிடாதீங்கன்னு இவன் குறும்புக்கு அப்படி ஒரு அமைச்சா இருந்தது. அங்கே குணத்தை தேடி போகக்கூடிய விஷயம், எங்கே குணத்தை தேடி பின் செல்வார் ராமனுக்கு. இங்கே இவன் செய்கிற தேம்பு இருக்கு இல்லையா, அது மேல் விழுந்து அதையே வந்து ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடியதாக அமைஞ்சது. அப்போ இந்த திருஷ்டாந்தங்களில் நிறைய விஷயங்கள் சொல்கிறான், அது சொன்னால் நேரங்கள் நிறைய ஆயிடும். அதனால் ஒரு அந்த அமுதத்தில் ஆறாயிரப்படி அமுதத்தில் ரொம்ப ஈர்ந்ததான விஷயங்கள் அதை பாசுரங்களாக நாம் அனுபவிக்கிறோம். அந்த வகையில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படி நன்னாள்ங்கிறத இப்படி இருளையும் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியதான அந்த எம்பெருமானுடைய அருள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஆண்டாள் திருவடியை பிடிச்சுப்போம், அடுத்து பாசுரங்களை அடுத்து பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.